வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்பிலாப் வெப்சைட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இதோட வெப்சைட் போய்க்கோங்க, www.microchip.com. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இதுதான் அந்த எம்பிலாப் வெப்சைட்டோட வெப்சைட்டு. இதில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள், எம்பிலாப் வெப்சைட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எம்பிலாப் வெப்சைட் மைக்ரோசிப் டெக்னாலஜி தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி டவுன்லோடு இது கேட்கும், டவுன்லோடு எம்பிலாப் வெப்சைடுன்ட்டு. நீங்கள் இதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் கேட்கும். அதாவது நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்களா, லினக்ஸில் யூஸ் பண்ணுறீங்களா, மேக் வைஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனால் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாச்சு, இதுக்குரிய கம்பைலர் டவுன்லோட் பண்ணணும். அதுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா XE8 ஒரு கம்பைலர் இருக்கும், அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. XE8 டச் பண்ணிங்கன்னா வரும், இந்த எம்பிலாப் XE8 இருக்கும். இந்த ஃபஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா XE8 கம்பைலர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அதாவது விண்டோஸாக மேக்கா லினக்ஸா அப்படின்னு கேட்கும். இதுலேயும் நம்ம விண்டோஸும் கொடுத்துருக்கோம், அதனால் விண்டோஸ் டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது டவுன்லோட் போட்டிருக்கோம், ஃபுல்லாக டவுன்லோட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எம்பிலாப் வெப்சைட்டையும் XE8 கம்பைலர் டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ டவுன்லோடில் போயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணால் போதும். டவுன்லோட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இது ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அலோ பெர்மிஷன் கேட்குது, நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதில் அடுத்து ஏதாவது அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணி தான் கேட்குது, நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது லொக்கேஷன் கேட்குது, இந்த டைரக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு செலக்ட் அப்ளிகேஷன் இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. இப்போ லான்ச் வெர்ஷன் கேட்குது, நம்ம XE8 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ கம்பைலர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம XE8 கம்பைலர் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கேஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபைல் லொக்கேஷன் அதை சூஸ் பண்ணிக்கலாம். XE பாத் என்வரான்மெண்ட் ரெண்டு இந்த ரெண்டாவது இதுக்கும் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது இன்ஸ்டால் ஆக ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பைலர் டவுன்லோட் ஆகி முடிய போகுது.
இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிலாப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பிலாப் எக்ஸைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பெர்மிஷன்லாம் அலோ கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதுக்கடுத்து நம்ம ஃபைல் எப்படி புதுசாக கிரியேட் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.